அனைத்து தனுஷ் ரசிகர்களுக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனல் தனுஷ் ரசிகர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல். இதனால எல்லா தனுஷ் ஃபேன்ஸும் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தனுஷ்ன்ற பேரை சொன்னா தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களுக்கும் தெரியும். நம்ம தனுஷ் அண்ணா தமிழ் சினிமாவில் முதலாக துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமாக அறிமுகமானார். அறிமுகமாகி தான திறமைகளை காமிச்சார். அவருடைய நடிப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துனே இருந்தார். வேலையில்லா படத்தடி படத்தின் மூலமாக அவருடைய முழு திறமையும் காமிச்சார். அவரே பாடல்கள் எழுதி, அவரே பாடல்கள் பாடி, அவரே அந்த படத்துக்கு ப்ரொடியூஸும் பண்ணார். இந்த மாதிரி பல திறமைகளை அவர் வெளிப்படுத்தினார் பல தமிழ் சினிமா படங்களில். அதுக்கப்புறம் இந்தி சினிமாவையே அவர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு. இந்தி சினிமா அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அதை சரியாக பயன்படுத்திட்டு இந்தி சினிமாவில் சும்மா கொடிகட்டி பறக்க ஆரம்பித்தார். இவ்வளோ அதை பார்த்து ஹாலிவுட் சினிமா இவ்வளோ திறமைகள் கொண்டவர் இந்தியாவில் இருக்காரா, ஏன் அவருக்கு நாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் அந்த எக்ஸ்ட்ரானரி ஜர்னி ஆஃப் த ஃபகேர் இந்த படத்தில் நடித்து அவர் நடிப்பை வேறு லெவலில் தான் காமிச்சிருக்காருன்னு சொல்லணும். ஏற்கனவே ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் ஏற்கனவே நம்ம தமிழ் தெரியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சாங் தான் பாடினார், வைதி கொலவரின்ற சாங். அந்த ஒரு சாங் மூலமாக உலகம் ஃபுல்லாக கொடி கட்டி பறந்தார். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே தனுஷ் அண்ணாவை ஒரு பாட்டு பாடுங்க, இன்னொரு பாட்டு பாடுங்க, நீங்கள் இன்னும் நிறைய பாடல் இங்கிலீஷில் பாடினே இருக்கணும், இன்னும் நிறைய சாங் நீங்கள் இங்கிலீஷில் தொடர்ந்து பாடினே இருக்கணும் அப்படின்னு அவங்களாம் ரெக்வஸ்ட்டும் வச்சாங்க. ஏன்னா அந்த வைதி கொலவரின்ற சாங் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்னே சொல்லலாம். அந்த சாங் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருந்துட்டு அவர் பாடின அந்த இங்கிலீஷ் சாங் உலகம் ஃபுல்லாக ஹிட்டுன்னா அது பெரிய விஷயம்தான். அதை பார்த்துட்டு அவ்வளோ பேரும் இது எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து நீங்கள் பாடலை பாடிட்டே இருக்கணும் இங்கிலீஷில் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அது பெரிய விஷயம். ஏற்கனவே அவர் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்டர்னல் ஜர்னி ஆஃப் த ஃபகேர் அந்த படத்தின் மூலமாக மட்டும் அவர் தெரிய ஆரம்பிக்கல. ஏற்கனவே அவர் உலகம் ஃபுல்லாக தெரியும் தனுஷ் அண்ணாவை. இப்படி போயிட்டே இருந்தார். இது மட்டும் இல்லாமல் 3 தேசிய விருதுகளை வாங்கியிருக்காரு. இதுவே நம்ம பெருமையாக சொல்லலாம் தனுஷ் ஃபேன்ஸ் நாங்கள் அப்படின்னு. நேஷனல் அவார்டு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அவார்ட்ஸும் இவர் வாங்கினே இருப்பார். இந்த சின்ன வயசுலேயும் பல திறமைகளையும் பல அவார்டுகளையும் வாங்கின ஒரு ஹீரோனா அது இவர் மட்டும்தான். இப்போ நம்ம தனுஷ் அண்ணாவுடைய அவார்டு வாங்கின வீடியோ நம்ம பார்க்க போகிறது இல்லை. நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சீனாவில் நடைபெற உள்ள சர்வதேச திரைப்பட விழாவில் தனுஷ் நடித்துள்ள வடசென்னை படம் திரையிடப்பட உள்ளது. பொல்லாதவன், ஆடுகளம் ஆகிய படங்களை தொடர்ந்து இயக்குனர் வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் உருவான படம் வடசென்னை. வடசென்னை வடக்கு பகுதியில் வாழும் மக்களில் அடிப்படையாக கொண்டு இப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்படத்தில் தனுஷுடன் இணைந்து சமுத்திரக்கனி, அமீர், ஐஸ்வர்யா ராஜேஷ், ஆண்ட்ரியா ஆகியோர் பலர் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். இந்த படத்துடைய படங்கள்லாம் தனுஷ் பிறந்தநாள் அன்றைக்கி வெளியாகி 3 நாட்களாக தொடர்ந்து யூடியூப்பில் நம்பர் 1 இடத்துல ட்ரெண்டிங்கில் இருந்தது. ரசிகர்கிட்டே நல்ல வரவேற்பை பெற்று வந்த இந்த டீசர் பல முன்னணி ஹீரோக்களாலும் பாராட்டுகளையும் பெற்று வந்தது. வரும் அக்டோபர் 17 இப்படம் வெளியாக உள்ளது. இதற்கிடையில் 11 முதல் 20 வரை சீனாவில் சர்வதேச திரைப்பட விழா நடக்கிறது. இதில் 3வது நாளில் தனுஷ் நடித்த வடசென்னை படம் திரையிடப்படுகிறது. இதற்கு முன்னதாக வெற்றிமாறன் இயக்கிய விசாரணை படம் பல்வேறு சர்வதேச விருதுகளை பெற்றது. இந்த நியூஸ் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பெருமையான விஷயம் தெரியுமா? சீனாவில் நடக்கூடிய சர்வதேச திரைப்பட விழாவில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வடசென்னை படம் திரையிடப்படுதுன்னா அது நமக்கு பெரிய விஷயம். இதை நம்ம கொண்டாடியே ஆகணும். எல்லா தனுஷ் ஃபேன்ஸும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள்.